வணக்கம் வணக்கம். தாண்டவம் 5வது படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ஒரு வராச்சு. கமர்ஷியலாக ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தால் கூட மக்கள் அதை பெருசாக ஏற்றுட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அங்கே டீம் மொத்தமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் படத்தை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ தூரம் மக்களுக்கு நம்ம சேர்த்ததுக்காக அமைகமான ரொம்ப நன்றிகள். தாண்டவம் படத்தை பற்றி நிறையா பேசணும். பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு மழை வந்தோடனே, அப்புறம் கிளிப்ஸ் காணோன்னு சொன்னாங்க, அப்புறம் கதை பிரச்சனை. ஸோ இன்னும் கூட பார்த்திங்கன்னா பொண்ணுசாமிக்கு நான் வந்து படம் பண்ணப்பட சொன்னாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்திகள். ஒருத்தர் வந்து ஒரு தனஞ்சயன் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து அவர் ஸ்கிரிப்ட் தான் தாண்டவமாக எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகம் வந்தோடனே நாங்களும் அப்போ அவருக்கு ஸ்கிரிப்டையும் கொடுத்து படத்தையும் போட்டு காமிச்சிட்டோம். அதுக்கு நாங்கள் சரியான விளக்கமும் கொடுத்துட்டோம். கோர்ட்லேயும் நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போவும் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாண்டவம் படம் வந்து முழுக்க முழுக்க என்னோடய கதை. அதை வந்து அது அவருக்கும் தெரியும். பொண்ணுசாமி நாங்கள் அப்ரூவ் பண்ணியாச்சு. நாங்கள் அசோசியேஷன் சொல்லியாச்சு. இப்போ திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை எழுப்புறது ஒரு ரூமர் வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நான் வந்து எந்த பணமும் அசோசியேஷன் கொடுக்கல. அது மாதிரி ஒரு பொருள் வந்துட்டுருக்கு. அது ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் பொண்ணு சமைச்சு படம் பண்ண போகிறேன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் மிக 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 தவறான விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுன்றக்காக தான் நான் உங்கள்கிட்ட நான் நேராக பேசுகிறேன். தாண்டவம் நாங்கள் படம் கண்டிப்பாக வந்து விக்ரம் சாரோட 2வது படம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மிக மிக சந்தோஷமான படம் பண்ணோம். எனக்கு ரிசல்ட்லையும் பயங்கர ஹாப்பி. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட வைக்கிது. அது கண்டிப்பாக வந்து இந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக எங்களை அதை சரி பண்ணுவாங்க நம்புகிறோம். இதுக்கப்புறம் விஜய் சாரோட ஒரு படம் பண்ணுறேன். சந்தோஷமான விஷயத்தில் நான் ஷேர் பண்ணி ஆசைப்பட்றேன். அது வந்து வெகு சிறையில் ஆரம்பிக்க போது கண்டிப்பாக அது ஒரு மிக சிறந்த நல்ல படமாக வரும். என்னோடய கரியர்லேயும் விஜய் சார் கரியர்லேயும் முக்கியமான படமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். தாண்டவம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனையும் வருதுன்றாங்க. இது ஆரம்பத்துலேருந்தே வந்த பிரச்சனைன்னு சொல்லி அவர் பொண்ணுசாமி தரப்பில் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து சந்திச்சேன். உங்களை இது வரைக்கும் அவர் கான்டாக்ட் பண்ணார், எப்போ கான்டாக்ட் பண்ணார் சார்? தாண்டவம் இந்த பொண்ணுசாமின்ற ஒருத்தரை வாழ்க்கையிலே முதல் முதலே இந்த இஷ்யூ தான் சந்திக்கிறேன்னா இதுக்கு மேலே பார்த்துட்டு கிடையாது. பொண்ணுசாமி வந்து இந்த கதையை தனஞ்சயன் சார்கிட்ட கொடுத்துருக்காரு. அது சரியாக விளக்கம் கேட்கறதுக்காக என்கிட்ட வந்தார். தனஞ்சயன் சார் அந்த கதையை எனக்கு கொடுத்தாரான்னு சொல்லி சார் இல்லை சொன்னேன், நான் இது என் கதைங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொண்ணுசாமியை விளக்கம் கொடுத்தேன். நான் அப்போயே அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், அசோசியேஷன் போகலாம், நேராக கூட சந்திச்சு பேசிக்கலாம். நான் இன்ஸ்டிடியூட் தரேன் படிங்கன்னு சொன்னேன். ஸோ 3 வருஷத்துக்கு நான் தயாராக இருந்தேன் அவர்கிட்ட. நான் சரி சார், அவர் வந்து பேசணுன்னு சுமூகமாக போயிட்டாரா இல்லைன்னா வந்து இல்லை அவர் வந்து தாண்டவம் என் கதை எடுத்திருப்பாங்களான்ற பிகாஸ் அவர் ரெண்டு பிளைண்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி இருந்ததுனால என் கதை எடுத்திருப்பாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது அவருக்கு. இது சம்மந்தமாக நீங்கள் வந்து இயக்குனர் சங்கத்துலேயும் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிரச்சனை கொடுக்குறாருன்றத பற்றி நீங்கள் எதனால் தெரிவிச்சிங்களா? நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் அசோசியேஷனில் போனோடனே நானும் மெம்பர் அவரும் மெம்பர் டேரக்ஷனில் நாங்கள் க்ளீனாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். அதில் இதில் வந்து ஒரு தேவையில்லாமல் அமீர் பேர் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவரை வந்து ரொம்ப இதுவாக வந்து இழிவுபடுத்தி அவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் அறிவிப்புலாம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். தாண்டவம் படத்தை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயமானால பிகாஸ் ஸ்கிரிப்ட்ன்ற விஷயனால ரொம்ப சென்சிட்டிவான விஷயனால நான் ரைட்டர்ஷன் மெம்பர் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை நான் பதிஞ்சிட்டேன். நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை என்னன்னு சொல்லி பேசும்போது அமீர் சார் வந்து அவர் குழு அமைச்சு அதை காமிச்சாங்க. அமீர் சார் படம் பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள அசோசியேஷனுக்குள்ளே கருத்து வெற்றுமை இருந்ததுனால சார் வந்து இந்த இஷ்யூவை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். கோர்ட்டில் நாங்கள் ஃபைட் பண்ணி நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து சின்ன ஒரு டிஸ்பியூட் இருந்தது உள்ளே, அதனால அமீர் சார் ரிசைன் பண்ணாங்க. ஸோ அந்த டிஸ்பியூட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அதுக்கு தான் மீட்டிங் வச்சு நாங்கள் பேசணும். பிகாஸ் எங்கள் அசோசியேஷன் ஒன்றா இருக்குன்றதுக்காக. பொண்ணுசாமின்றவர் வந்து இயக்குனர் சங்கத்து மூலமாக தொடர்பு கொண்டிருக்கார். உங்களையும் தனிப்பட்ட முறையில் யூடிபியெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் பஞ்சாயத்தாட்டம் பேசி நான் உனக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன், 1,00,000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அது எனக்கு வேண்டாம், திருப்தி இல்லை, என் பேர் தான் போடணும்னு சொல்லி ஒதுங்கினார். இதுக்கான இடம் கொடுத்தது யாருந்தது சார்? அது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க தவறான செய்தி. நான் வந்து என்னோடய படத்தில் என் குழந்தைக்கு இன்னொரு சென்சிட்டி பண்ண முடியுமா? அது முடியவே முடியாது. அந்த விஷயத்தை நான் வந்து முதல் முதல்ல நான் வந்து எனக்கு அவர் கேட்டார்னு சொன்னது ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க என்கிட்ட. அது முழுக்க ஏதோ போடணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு நான் பிகாஸ் அந்த கதை நான் படிச்சிட்டேன். அந்த கதைக்கு என் கதைக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ தெரிஞ்சதுனால சொல்கிறேன்னா அவர் வந்து அவர் புதுசாக தப்பான பர்சன் கிடையாது. நான் பேசிக்காக சொல்கிறேன் பிகாஸ் அவர் கதையை நம்பினார். அதை நான் விளக்கம் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவாங்க. சரி சார், சரி. இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபைலாஸ் கொடுத்தேன், அசோசியேஷன் கொடுத்தேன்லாம் சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டான தவறான விஷயம்.
அப்புறம் வந்து யாரையும் அவர்கிட்ட பண்ணலாம் பேரம் பேசலை. அவர் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தார் யூடிவிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அனந்தின் சாரும் அமித்ஷாரும் பேசினாங்களே தவிர, மற்றபடி இந்த இஷ்யூவில் நானே கிடையாது ஃபஸ்ட்டு, இந்த இஷ்யூவில் நான் கிடையாது ஃபஸ்ட்டு. சரி சார், இப்போ வந்து இந்த படம் வந்து தடையை வந்து கேட்டார், அவர் தடை விதிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்தார், தடை வந்து நிராகரிக்கப்பட்டது, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து கோர்ட்டில் எதனா வழக்கு தொடர்ந்துருக்காரு? அது எனக்கு தெரியாது சார். அவர் என்ன ஹைகோர்ட் போகலாம், எங்கே வேணால் போகலாம் இல்லையா, அதே மாதிரி போனால் நம்ம லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் எங்கள்கிட்ட எல்லா சாட்சியும் இருக்குது. அவர் எங்கள் எல்லா அந்த யூடிவிக்கு அவர் படம் பண்ணி கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் படம் கம்மிட் ஆகி ஷூட்டிங் போகிறார். ஆக்சுவலாக அந்த டைரக்டர் யூனியனில் பேசும்போது உங்களோட ஸ்கிரிப்டும் வாங்கி வெரிஃபை பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, உங்கள் ஸ்கிரிப்டும் சரி அவங்க ஸ்கிரிப்டும் சரி. அப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன சார் கொடுத்தாங்க? கன்க்ளூஷன் என்னென்னா, சரி ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், கன்க்ளூஷன் என்ன இதாக கன்க்ளூஷன், அதாவது சில கோயின்சிடன்ஸ் இருந்தது. அதாவது என்னென்னா, பிளைண்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ரெண்டு பேரோட கோயின்சிடன்ஸ். என்னோடய கதைக்களம் வேறு, அவரோட கதைக்களம் வேறு, என்னோடய கதாபாத்திரங்கள் அவரோட கதாபாத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து என் தமிழ் சினிமாவில் பிளைண்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி புதுசு இல்லை. ஆல்ரெடி வந்து சிவப்பு சூரியன் முரளிசேர படம் வந்துச்சு, போர்க்கலவன் படம் வந்துச்சு, சபாஷன் படம் வந்திருக்கு, ஏகப்பட்ட படம் ஆல்ரெடி வந்துருச்சு. அதான் அதையும் கேட்டாங்க, அதை சொல்லி அவருக்கும் புரிய வச்சாங்க. அவர் அது புரியல, அவர் சொன்னார் நான் இல்லை நான் கூட்டு கூட்டு போங்க, நான் கூட்டில் போய் ஃபைட் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள் மேட்டர். இது ரொம்ப சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் கதையை. அவர் ரைட்டர் மெம்பர் கிடையாது, நான் ரைட்டர்ஷன் மெம்பர் தான். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து தார்மீக அடிப்படையில் பார்க்க வேண்டிய விஷயம். இதை வந்து நம்ம வந்து அவரை வந்து கதையை நம்ம எடுக்க சொல்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து ரஷ்ன எடுத்த கதையை நம்ம எடுத்து படம் பண்ண போகிற அந்தளவுக்கு ஒரு இழிவான செயல் யாருமே பண்ண முடியாது. செகண்ட் வந்து அப்படி ஒரு கதையை வந்து அனந்த் சார் கொடுக்கவும் மாட்டார் நமக்கு. பிகாஸ் ஏன்னா எனக்கு அந்த கட்டத்தில் ஒரு மூணு படம் இருந்தால் கூட மூணு படம் கதையை எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கவங்க ஒரு பர்சன்ஸ் அவங்க. அது மட்டும் தேர்ட் விஷயம் என்னென்னா, அப்படி வந்து ஒரு பொன்னுசாமி வந்து அவர் கதையை படித்தோடனே அவர் தெரிஞ்சிருக்கணும், படம் பார்க்கவே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு, அவர் கதை இல்லை என் கதை வேறுன்னு சொல்லி. அவங்க என்ன பிலீவ் பண்ணி அவர் ட்ரை பண்ணுறாரோ அவர் ட்ரை பண்ண. பிகாஸ் இன்றைக்கி அவருக்கு அவருக்கு என்ன எனக்கு நான் கேட்டேன் அவங்க, பிகாஸ் ஆல்ரெடி கேட்டவங்க. பிகாஸ் அவர் வந்து உங்களுக்கு எப்படி பண்ண முடியும், என்னோடய குழந்தைங்க ஒன் ஷேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் நான் எப்படி ஒத்துப்பேன், இம்பாசிபிள் இல்லைங்களா, என்னோடய கதை இல்லையாது. ஸோ இதுதான் நடந்த விஷயம். இது வந்து இன்றைக்கும் வந்து இதை ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இதுவாக இருக்குது. அப்போ இன்றைக்கி செய்தித்தாளில் வந்த செய்தி வந்து ஒரு பொய்யான செய்தியா சார்? அது மாதிரி நீங்கள் 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஏதோ வந்து அவருக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க? முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி, அது வந்து தவறான செய்தி. அந்த மாதிரி ஒரு விஷயமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல. அந்த மாதிரி எப்படி நான் ஃபஸ்ட்டு என்னோடய கதையை நான் எப்படி நான் எங்கே அவர் படம் பண்ணேன் எனக்கு புரியவே இல்லை. அவர் கதை படித்து பார்த்து அவர் படம் பண்ண போகிறாரு, அந்த படத்தை அவர் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, யாராவது பண்ணுவாங்க, அன்பிலீவபிள் இட் இஸ். சரி சார். சார் இந்த தாண்டவம் வந்து நீங்கள் படம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிளைண்டுக்கெலாம் வந்து டெடிகேட் பண்ணி ஒரு ஷோவோ இல்லை வந்து அதோட கலெக்ஷன் கொடுத்தீங்க, அது எவ்வளோ சார் வந்துச்சு, எந்த அளவுக்கு அது ஃபீட்பேக் இருந்துச்சு சார்? ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருந்தது. ஆல்மோஸ்ட் 20 லேக்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் டொனேட் பண்ணுவோம் அதை. பிளைண்ட் ஸ்கூ அந்த அசோசியேஷனுக்கு பண்ணியிருக்கீங்களா? தாண்டவம் முழுக்க முழுக்க நான் இருந்த கதை. இதை வந்து ஆல்ரெடி அசோசியேஷனில் ப்ரூவ் பண்ணியாச்சு, கோர்ட்லேயும் சொல்லியாச்சு, அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. திருப்பி திருப்பி இந்த பிரச்சனையில் ஏன் இவ்வளோ பொய்யான விஷயங்கள் வந்துட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ நேர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து பொன்னுசாமி ஒரு தகுதியான ஒரு டைரக்டராக வருவார். அவரோட அவருக்கு வாழ்த்துக்கள். பொன்னுசாமிக்கு தெரியும், அவர் மனசாக தெரியும் அந்த கதை இது வேறு வேறுன்னு சொல்லி. அதுக்கான விஷயம் எங்களுக்கும் நாங்கள் ஆல்ரெடி அசோசியேஷனில் கொடுத்துருக்கோம். இது அதுக்கப்புறம் அவர் வழக்கத்தில் வந்து சந்திக்க போகிறோம், நம்ம நேராக சந்திக்க போகிறோம். அது வந்து எவ்வளோ ஆனாலும் சரி இந்த கதைக்காக நான் போராடுவேன். பிகாஸ் என்னோடய கதைக்காக நான் போராடுவேன். இது வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியாச்சு, நம்ம சொல்லியிருக்கோம், இது விளக்கம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எந்த விளக்கம்னாலும் நீங்கள் எனக்கு பேசின நண்பர்கள் தொடர்பு கொள்ளலாம். உண்மை பேசுகிற நம்ம எப்பவுமே தயங்க போகிறதில்லை, கண்டிப்பாக. அதனால தான் படத்தையும் போட்டு காட்டணும், ஸ்கிரிப்டையும் கொடுத்தேன் அவருக்கு. அதை எல்லாம் தாண்டி எல்லோரும் தாண்டி நான் ப்ரெஸுக்கு வழக்கம் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியும். நான் ஏன் இவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, பொன்னுசாமிக்கு புரியணும், அவர் கதை எடுக்கல, அவர் படம் எடுக்கலன்னு சொல்லி அவர் என்னை குற்றம் சாட்டவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் யூடிவிக்கு கொடுத்தேன் கதையை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அது கூட எனக்கு வந்து தனஞ்சன் சார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் நினைக்கிறேன், கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ இது வந்து விளக்கம் அவளி கொடுத்தாச்சு. இதை பற்றி நம்ம பேசாமல் தாண்டவம் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சரியாக செஞ்சிட்ருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த சந்தோஷமான விஷயம் விஜயசரட்சி படம் பண்ணுறேன். அந்த படம் என்னோடய கரியர்லேயும் விஜய் சார் கரியர்லேயும் ஒரு முக்கியமான படமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்றோம். எங்கள் ஒட்டுமொத்த டீம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஐ திங்க் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இன்டர் இணையதள நண்பர்களும் அனைவரும் அவரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இந்த படமும் உங்களோட ஆதரவோடு ஒரு நல்ல படமாக கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம்.